இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டோடைய 24ஆம் தேதி, அதே போல் சுபகிரத ஆண்டு ஆவணியுடைய 8வது நாள். அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சர்வ சிவமயம் இருக்கக்கூடிய ஒரு புதன்கிழமை. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைய புதன்கிழமை தீபிரையில் பிரதோஷமானது வந்திருக்கு. ஸோ சிவனுக்குரிய நாளில் மிகவும் முக்கியமான நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரதோஷம் வரக்கூடிய நாள். ஸோ நாளைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரதோஷம் வந்திருக்கக்கூடிய நாள். அதுவும் ஆவணி மாதத்தில் தேபிரையில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம். இந்த பிரதோஷத்துடைய முக்கியத்துவத்தையும் இந்த பிரதோஷத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஆவணியுடைய புதன்கிழமை வந்திருக்கக்கூடிய நாளை பிரதோஷத்துடைய சிறப்பையும் நாளை பிரதோஷத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப ராசிக்காரங்களாம் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாளைய பிரதோஷத்தில் என்ன வழிபாடு செய்யணும், என்ன வழிபாடு வந்து செய்யும்போது என்ன தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆவணி மாதம் பிறந்ததுலேருந்தே ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த பாதிப்புகள் மேற்கொண்டு வராமல் இருப்பதற்கு கண்டிப்பாக நாளை பிரதோஷத்தில் வழிபாடு செய்தீங்கன்னா அது உங்களுக்கு உதவும். அதே போல் நாளை பிரதோஷத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதையும் செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை பயக்கும். அதனால் ரிஷபராசிக்காரங்க கட்டாயம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாளை நாள் என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரிஷபராசி மட்டும் இல்லை, அனைவருமே இதை ஃபாலோ பண்ணுங்க, மெயினாக ரிஷப ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுங்க. சரி வாங்க, ஆவணியுடைய தேபிரை பிரதோஷத்தில் நாளை நாள் என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கேற்ப நாளைய புதன்கிழமை பிரதோஷம் தேய்பிரையில் வந்திருக்கு. ஸோ ஆவணி மாதம் சிம்ம மாதம், சிம்மத்தில் சூரியன் ஆட்சி செய்யக்கூடிய ராஜ மாதம் தான் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதம் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பிரதோஷம் மற்ற பிரதோஷத்தை காட்டிலும் ஒரு சிறப்பு பிரதோஷம் என்று சொல்லலாம், சிம்ம பிரதோஷம் என்று கூட சொல்லலாம். இந்த சிம்ம பிரதோஷத்தில் ராஜாவாக இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு செய்கிறது மிகுந்த பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க்கையில் நீங்கள் பண்ண பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு கண்டிப்பாக இந்த பிரதோஷம் பார்த்தீங்கன்னு ஒரு சிறந்த வழி என்று சொல்கிறேன். ஸோ இந்த வழியை வந்து நாளை நாள் பயன்படுத்தி கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் யாரெல்லாம் வந்து நீங்கள் தப்புன்னு தெரிஞ்சு நிறைய பண்ணியிருக்கீங்களோ அந்த தப்புகளுடைய பாவங்கள்லேருந்து விடுபட கண்டிப்பாக நான் சொல்கிறத நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் தலையெழுத்து நல்லபடியாக மாறும். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் நாம் வருத்தப்பட்டு நம்ம வழிபாடு செய்யும் போது அந்த வருத்தத்துக்கு உண்டான பலன் சிவனால் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன், நாளை நாள் வழிபாடு செய்ததுக்கு பின்னாடி இனி வரக்கூடிய நாட்கள் தெரிஞ்சு தவறுகள் வந்து செய்யக்கூடாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் பாவங்கள் மட்டும் இல்லை, நமக்கு ஏற்பட்ட தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு சிறப்பு தான் பிரதோஷ தினம். ஸோ பிரதோஷ தினமான நாளைய புதன்கிழமை விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அனைவருக்குமே கண்டிப்பாக மிகுதியான செல்வங்கள் வந்து வாழ்வில் கிடைக்கும். ஸோ செல்வங்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பிறந்த தோஷம், பிறவி தோஷம், பிற தோஷங்கள், இந்த தோஷங்கள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து இந்த பிரதோஷத்தில் நாம் சிவனை வழிபாடு செய்யும் போது நீங்கும். ஸோ சித்தர்கள் சூட்சும வழிபாடு முறையை ஃபஸ்ட்டு ஆதி காலத்தில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த பிரதோஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளடைவில் அதுக்கப்புறம் சித்தர்கள் வழியில் வந்த முக்கியமான ஆன்மீக நெறிகளை பின்பற்றி பல பேர் வந்து பிரதோஷத்தில் வழிபாடு செய்திருக்கிறாங்க. அதன் பின்னர் மிகவும் பிரபலமான சில ஆன்மீக பிரியர்கள் இந்த பிரதோஷத்தை வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அனைவருக்குமே ஷேர் பண்ணி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது தற்போது பிரதோஷத்தோடைய அருமை பெருமை தெரிஞ்சதுனால எல்லாருமே பிரதோஷ தினத்தில் கோவிலில் வந்து மக்கள் நம்ம ஆலயத்துக்கு, அதாவது கோவில் ஆலயம் இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து நம்ம பிரதோஷ வழிபாடு செய்து
ஆலயத்தை நோக்கி வழிபாடு செய்கிறோம் பிரதோஷ நாட்களில். ஸோ இப்படி நம் பிரதோஷ தினத்தில் சிவ ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறதுனால நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் தோஷங்களும் காணாமல் போகும். நம் உரைக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நாயகன் உரைக்கக்கூடிய வார்த்தைகள் என்று பெரியவர்கள் சொல்வாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பு இந்த பிரதோஷத்துக்கு இருக்குது. ஸோ பிரதோஷத்தை சாதாரணமாக நினைக்க வேணாம். ஆவணியுடைய பிரதோஷம் எல்லா வகையிலையும் பாவங்கள் நீக்கக்கூடிய பிரதோஷம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வதற்கேற்ப புதனுடைய ஆதிக்கத்தில் நாளைய பிரதோஷம் வந்திருக்கு. புதன் என்பது செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாள். அந்த நாளில் நாளை நாள் ஒருவர் விரதருது பிரதோஷ வழிபாடு நாளை நாள் செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாழ்வில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாவங்கள் நீங்குவது மட்டும் இல்லாமல் செல்வமும் வந்து கூட பெருகும். செல்வம் என்பது பணம் மட்டும் கிடையாது, அறிவு செல்வம், ஆரோக்கியம், குழந்தை செல்வம், திருமண பாக்கியம், குடும்ப ஒற்றுமை என 16 வகையான செல்வங்கள் இருக்குது. அந்த 16 செல்வங்களை பெற புதன்கிழமையில் வரக்கூடிய நாளை பிரதோஷ வழிபாடு சிறந்த நாள். ஸோ நாளை நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ விரதம் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லா வகையிலுமே வந்து தோஷங்கள் நீங்கி சிவனுடைய முழு அனுக்கிரகம் கிடைக்கும். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓம் நமச்சிவாயா என்ற இந்த மந்திரத்தை கிழக்கு நோக்கி அமர்ந்து 108 முறை உச்சரிக்கணும். ஸோ கோவிலில் உச்சரிக்கணும். ஸோ உச்சரிக்கக்கூடிய அத்தனை பேர் வாழ்க்கையில் விதி மாறும். இரவு எளிய உணவு எடுத்து உறங்கணும். நாளை நாள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு எல்லாமே எளிய உணவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன் உண்டு. ஸோ புதன்கிழமையில் நாளை நாள் காலையில் எழுந்து குளித்து அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு செருப்பு போடாமல் நடந்து சென்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் காலையில் வழிபாடு செய்யணும். ஸோ வழிபாடு செய்ததுக்கு பின்னாடி விரதத்தை வந்து தொடங்கணும். ஸோ புதன்கிழமை பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க வாழ்வில் எல்லா வகையான செல்வமும் வந்து கிடைக்கும். ஸோ செல்வ தடைகள் இருந்ததுன்னா அது காணாமல் போகும். அதனால் கண்டிப்பாக வந்து விரதம் இருங்க. ஸோ விரதம் இருந்து மாலையில் 4 to 6 பூஜையில் கலந்துக்கோங்க. ஸோ பூஜையில் கலந்துக்கும் போது எப்பயும் போல் உங்களுக்கு என்னென்ன சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கணுமோ, அதுக்கப்புறம் அலங்காரத்துக்கு பூ கொடுக்கணுமோ, வில்வையில் கொடுக்கணுமோ, அதுக்கப்புறம் பிரசாதம் ரெடி பண்ணுமோ, இதை எல்லாமே ரெடி பண்ணி நீங்கள் எப்பயும் போல் வந்து கோவிலில் வழிபாடு செய்யுங்க. அப்படி வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் கோவிலில் கண்டிப்பாக கிழக்கு நோக்கு அமர்ந்து 108 முறை ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். ஸோ கிழக்கு நோக்கி அமர உங்களுக்கு தெரியலனா கொடிமரம் இருந்ததுன்னா கொடிமரத்துக்கு அருகில், அப்படி இல்லைனா தலை விரிச்சம் இருந்ததுன்னா கோவிலில் தலை விரிச்சத்துக்கு அருகில், அப்படி இல்லைனா நந்தி பகவானுக்கு அருகில. ஸோ இந்த 3 இடத்துல அமர்ந்து எங்கே வேணாலும் 108 முறை நாளை நாள் மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷ பூஜையில் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். ஸோ சிவனுக்கு நந்திக்கு அபிஷேகம் பண்ணும்போது சொன்னாலும் சரி, இல்லை அலங்காரம் பண்ணும்போது சொன்னாலும் சரி, இல்லை ஆராதனை காட்டும் போது சொன்னாலும் சரி, ஸோ உங்களுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அந்த நேரத்தில் கோவிலில் வந்து அமர்ந்து சொல்லுங்கள். ஸோ கொடிமரம், தலை விரிச்சம், அதுக்கப்புறம் நந்தி பகவான் இவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு பிரதோஷ பூஜை முடித்ததுக்கு பின்னாடி நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய விரதம் இருக்கிறவங்க விரதத்தை முடிச்சுக்கோங்க. ஸோ 4:30 to 6:30 வரைக்கும் தான் வந்து அந்த டைமு. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் அத்தனை ஒரு பலனையும் உங்களுக்கு கொடுக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை தேவதைகள், தெய்வங்கள், நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள், சித்தர்கள் அங்கு கூடி சிவபெருமான சூட்சமமாக பார்ப்பதாக ஐதீகம். அந்த நேரத்தில் நாம் கோவிலில் இந்த மந்திரத்தை சொல்கிறதும் கோவிலில் ஏதாவது வேலை செய்கிறதும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புண்ணியம். ஸோ அதை நாம் பண்ணும்போது அவங்களுடைய பார்வை நம்ம மேலப்படும். அப்படி பண்ணும்போது நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனை பாவங்கள் எல்லாமே அவங்க போக்குவாங்க. ஸோ கோயிலில் நாளை நாள் தயிர் சாதம் வழங்குறது ரொம்ப சிறப்பு. நீண்ட நாள் காரியம் ஏதாவது இருந்ததுன்னா அது நிறைவேறும். அங்கே இருக்கக்கூடிய பசுவுக்கு நாளை நாள் மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நாளை நாள் ஃபாலோ பண்ணணும். ஸோ நாளை நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக பாவம் நீங்கி 16 வகை செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பிரதோஷ விரதத்தில் செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணிடுங்க. விரதம் இருந்து சிவபெருமான் நந்தியை வழிபாடு சென்றவர்கள் கோவிலில் யாருடனும் நாளை நாள் பேசக்கூடாது. எதிர்மறை எண்ணங்களை நாளை நாள் கோவிலில் வெளிப்படுத்தக்கூடாது. சிவனுடைய நாமத்தை மட்டுமே உச்சரிக்கணும், அதை விட்டுட்டு வேறு எதுவும் பண்ணக்கூடாது. நந்தியை மறைத்து கொண்டு சிவபெருமானை வணங்கக்கூடாது. நந்தியுடைய கொம்புகளுக்கிடையே தான் சிவபெருமானை வணங்கணும். யாரையும் எதிர்மறையாக நாளை நாள் கோவிலில் பேசக்கூடாது. அதோடு ஈஸ்வர தியானம் மற்றும் நந்தீஸ்வரர் 108 போற்றி மந்திரங்களை 5 முறை ஜெபிக்கணும். அப்படி 5 முறை இல்லைனாலும் 1 முறையாவது ஜெபிக்கணும்.
செய்யணும். ஸோ இதெல்லாம் நாளை நாள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ பிரதோஷ விரதத்தில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இது தான். மீறி இந்த மாதிரி தவறுகள் ஏதாவது ஒன்று ரெண்டு செய்தீங்கன்னா நீங்கள் நாளை நாள் விரதத்தினுடைய பலன் கிடைக்காம போகும். ஸோ எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் முறைப்படி இருக்கிறது அவசியம். அந்த முறையை தான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நாளை பிரதோஷத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நாளை நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ ஃபாலோ பண்ணி உங்களுடைய பாவங்களை போக்கி 16 வகையான செல்வங்களை பெறுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த ஒரு ஆன்மீக தகவல்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை பேத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த வீடியோ பார்த்து அவங்களும் நாளை நாள் பிரதோஷத்தில் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பயனடைவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்ச உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.